கர்த்தா இல்லாமல் கர்மம் எப்படி நடைபெறும்? தலைப்பு என்னன்னா, கர்த்தா இல்லாமல் கர்மம் எப்படி நடைபெறும்? கர்த்தான்றவன் யாரு? செய்கிறவன். அவ எல்லாத்தையும் செய்கிறோம், உடம்பா அசைகிறோம். எண்ணம் வந்து உடம்பை அசைவிக்குது, காரியங்களில் ஈடுபடுத்துது, உணர்ச்சிகள் ஈடுபடுத்துது. நான்பாவம் அடிப்படையா ஆதாரமா விழிப்பு நிலைக்கும் கனவு நிலைக்கும் ஆதாரமா இருந்துகிட்டு வாழ்க்கையை வாழ்பவன் போல சத்தியமா இந்த உலகத்துல காரியங்கள்ல ஈடுபடுறோம். ஒரு அடிப்படை கேள்வி எல்லாம் அந்த பொருள் தான். இங்க காரியம் எப்படி நடைபெறும்? இந்த கேள்வியை கேட்கறதே வந்து யாரு? தன்னை உடலா பாவிக்கிற பாவம் கொண்ட உடம்புனுடைய உயிர்ப்பை உணர்ச்சிகளை சத்தியமாக கொண்ட அதனால் எழுந்த எண்ணங்களை தானாகவும் உலகமாகவும் பாவிக்கின்ற நினைக்கின்ற உணர்ச்சி மயமாக வாழ்கின்ற ஒருவருடைய கேள்வி இல்லையா? அவர் வந்து இப்ப கர்த்தாவா கேள்வி கேட்கிறார். எனக்கு இந்த கேள்வி இருக்கு, எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு அப்படின்னு கேட்கிறார். இப்பவே நமது விழிப்பு நிலையிலேயே பிரபஞ்சத்துல பெரிய பேரண்டம் காஸ்மாஸ், காஸ்மாஸ்ல ஓரறிவுல இருந்து அஞ்சறிவு வரைக்கும் நம்மளை விட்டுருங்க வேணாம். மீதி ஜடப்பொருட்கள் எங்கேருந்து, ஜடப்பொருட்கள் எங்கேருந்து ஆரம்பிக்குது? இன்றைய விஞ்ஞானம் கூட என்ன சொல்லுது? இங்க வந்து வெறுமை, சூன்யம், நத்திங்னஸ், எம்டினஸ் வேக்கும் அப்படின்னு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. இங்க இருந்தும் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இங்க ஒரு ஆட்டம் வந்ததுன்னா, வெளிச்சம் கொண்ட ஆட்டம், ஒரு ஒளித்துகள் போட்டான் வந்ததுன்னா, அங்க அதனுடைய கரஸ்பாண்டிங் ஆன்டி ஆட்டம், ஆன்டி போட்டான், ஆன்டி நியூட்ரான், ஆன்டி பார்ட்டிக்கல், எல்லா ஆன்டி ஆன்டைன்னு சொல்லிட்டு கருப்பு வடிவம், கருப்பு ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அனிகிலேட் ஆயிடுதுன்றது. திருப்பி புதுசா எனர்ஜி, எனர்ஜி திருப்பி எனர்ஜின்னா கூட எனர்ஜியா இருக்கிறதுக்கு கூட வந்து ஏதோ சக்தி வேண்டி இருக்கு இல்லையா? அந்த சக்தி பாப்ப பாய்கிட்டே இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல இந்த ஆகாசம் வெறுமை இல்லை, வேக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்படி சூரியனுக்கு சூரியன்ற ஒரு தனி அறிவு மையமோ இருப்பு மையமோ உணர்வு மையமோ இல்லாமல் அதனுடைய ஒன்பது கோள்களில் ஒரு கோள்களான, ஒரு கோளான பூமியில் பிறந்த நாம் மனிதர்களாக பிறந்து 750 கோடி மக்கள் வசித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போ இவர்கள் வந்து என்ன ஆயிட்டாங்க? அவர்களுடைய நான்பாவம், அதாவது சோ கால்டு கர்த்தா, அதாவது நினைப்பவர் கூட கர்த்தா, எழுந்து இப்போ இன்றைய தேதின்னு சொல்லிட்டு விவகரிப்பவர் ஒரு டூயர், கர்த்தா செய்பவர் வாழ்பவர். அவர் வந்து அவர் மாத்திரம், இந்த மனித இனம் மாத்திரம் தனியா அகந்தையினால பிரிஞ்சிருக்கு. அதைதான் வந்து ஈகோன்னு சொல்றாங்க, எட்ஜிங் காட் அவுட், அதாவது ஆளுறக்கத்தில் இந்த பிரபஞ்சமே தேவையில்லை. இப்பவும் பிரபஞ்சம் வந்து ஆளுறக்கம் போலதான் இருக்கு. அப்படின்னா என்ன? ஆன்ம பொருளாவே இருக்குது சூரியன், பஞ்சபூதங்கள், ஆகாசம், விசைகள், அணுத்துகள்கள், டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், பிக் பேங், டைம், எல்லாம் சகலமும் வந்து தனி டூயர்ஷிப் கிடையாது, செய்பவர் கிடையாது, தனியாக வாழ்பவர் கிடையாது, தனி அறிவே இல்லைங்க, தனி அறிவே கிடையாது. நம்ம கிட்ட இந்த பாஷா வந்த பிறகு, மொழி வந்த பிறகு, நமது எண்ணங்கள் என்ன பண்ணிச்சு? ஒவ்வொரு உணர்ச்சியும் நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு தன் மூலத்தை கோட்டை விட்டுடுச்சு. மூலம்ன்றது எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. மூலம்ன்றது என்ன? உதியாத, நீங்காத, எல்லையில்லாத பேரிருப்பு, பேரறிவு, பேர் உணர்வு. அது வந்து ஒரு நீ ஒரு நிலை இல்லை, ஒரே நிலை, அது ஒண்ணுதான் நிலையே. அதுக்கு அந்நியமா பிரபஞ்சத்தை அது விட்டு வைக்கல,
ஆனா மனிதனுக்குள்ள மொழி தெரியாத காலம் வரைக்கும் கூட உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி உணர்ச்சிகளை அவன் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப வந்து மொழி வந்து எல்லாவற்றையும் உள்ளத்துள்ள இருக்கிற உணர்ச்சிகள்ல நான தனியா பிரிச்சுது, உடம்பளவா நான்ன்றது இந்த அளவுக்கு தான் அப்படின்னு பிரிச்சுது. அதுக்கப்புறம் அதற்குள்ள வந்து உப தொகுதிகளாக என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில்ன்ற அளவுக்கு பிரிச்சு இதே உலகத்துல பரம்பொருள் தன்மையாகவே இருக்கின்ற ஆன்ம பொருளாகவே இருக்கின்ற தனி அறிவே தனி கர்த்தாவே இல்லாத இந்த பிரபஞ்சத்தை இந்த நான் என்ற கர்த்தா தன்னுடையதாகவும் சேர்த்துக்கொண்டு இதில் என்னுடைய பணம், இதில் என்னுடைய படிப்பு, இதில் என்னுடைய புகழ், இதில் என்னுடைய திறமைகள், இதில் நான் வந்து எந்த அளவுக்கு அதிகாரம் படைத்தவன், பதவி படைத்தவன், அப்படி இப்படின்னு பல விதங்கள்ல இவங்கிட்ட ஒத்தங்கிட்டதான் சத்தம். ஏன் சத்தம் வருதுன்னா அவன் கிட்ட அவன் அவன் வந்து ஒன்றவில்லை. ஆழ்விறக்கம் என்ற ஆன்ம ஞானத்தை உணர்ந்தவர்கள் இருந்தாலும் மகான்கள் இருந்தாலும் இவன் தாமம் கொண்டு அதை போய் அடையவில்லை. அதனால பாத்தீங்கன்னா இங்க வந்து மனித சமுதாயமே தனியா என்னமோ விஷமம் பண்ணிக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் மாதிரி இருக்கு. ஒரு வீட்டுல ஒரு ஒரு வீட்டுல ஏதோ ஒரு பெரிய சுகமோ துக்கமோ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுன்னா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அது மாட்டுக்கு ஒரு மூலையில விளையாடிக்கிட்டே இருப்போம்ல. அந்த மாதிரி இந்த பேரண்டத்துல இந்த அகந்தை நான்பாவத்தை வச்சுக்கிட்டு நம்ம எங்கேயோ தனி கர்த்தாவா இருந்து கொண்டிருக்கின்றோம். தினமும் ஆழ்ந்த உறக்கத்தில் முழுவதுமாக இது நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உன்னுடைய நானும் தேவையில்லை, உன்னுடைய என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் இது வரைக்கும் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நிதர்சனமாக நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆழ்ந்த உறக்கத்தில். நாமே அந்த எல்லையில்லாத உதியாத நீங்காத பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, அவ்வளவே. அதனால இங்க தனியா கர்த்தாவே இல்லை. இது எப்படி இருக்குன்னா நம்ம கோவில் கோபுரங்கள்ல பொம்மைகள் போட்டு அப்படி அப்படி அடுத்த அடுத்த லேயர் அதை அப்படி தூக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு ஒரு ராட்சச மாதிரி ஒரு படத்தை போட்டு அப்படி வச்சிருப்பாங்க, அது தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம நானு எழுந்த உடனே எல்லாம் தாமாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. இதை உணர வேண்டிதான், இதனுடைய பொய்மையை உணர வேண்டியது. சரி, இந்த பொய்மையை உணர்ந்தா உடனே அது மறைஞ்சு போயிடுமா, இந்த தனி கர்த்தா மறைஞ்சு போயிடுவானா? இல்ல, பொய்மை இந்த உணர்ச்சி தோன்ற இடத்திலேயே அவனுக்கு தனியான அருகதை இருக்கா, இந்த உணர்ச்சிக்கு தனியான அருகதை இருக்கா, இந்த உணர்ச்சிக்கு இப்ப அருகதை, இப்ப கோபம் வருது, இப்ப சந்தோஷம் வருது, இப்ப திருப்தி வருது, இப்ப பொறாம வருது, இப்ப போட்டி வருது, இல்ல நல்ல நம்பிக்கை வருது, ஆன்மீகம் வருது, நாத்திகம் வருது, ஆணு பெண்ணு ஏகப்பட்ட வித்தியாசங்கள் அத்தனை எங்க போச்சு? சோ இங்கே வார்த்தைகளால் குறிப்பிடப்படுகின்ற உணர்ச்சிகளுக்கு பாத்தி கட்டி 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 நான் என்னுடைய இதில் அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த தனி கர்த்தா ஆழ்ந்த உறக்கத்திலையும் இல்லை, இப்ப முக்கியமா விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையிலும் உணர முடியாது. இங்க உணர வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதுக்குதான் தமிழ்நாட்டுல உள்ள கடப்பா, உள்ள ஒன்னும் இல்லப்பா, பிரபஞ்சத்துல இருக்கிற எந்த சூரியனுக்குள்ளேயும் ஒன்னும் இல்லப்பா, பஞ்சபூதம்னு ஆதிபூதமா இருக்கிற ஆகாசமே எம்டியா இல்லாம உள்ள கடந்து இருக்குப்பா. உள்ள கடந்து இருக்கிற பொருள் ஆகாசமா வெளில வந்துகிட்டு இருக்கு. ஆகாசத்தை தனக்குள்ள அந்நியம் இல்லாம வச்சுக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சம் எல்லாத்தையுமே அந்நியமா தனக்குள்ள வச்சுட்டு இருக்குங்க ஆன்ம பொருளை. இவன் மொத்தம் துள்ளி குதிக்கிறாங்க. இவன் துள்ளி குதிச்சு வெளில வந்து இவன் ஆட்டம் போட்டு நான் தான் இருக்கேன், என்னுடையவைகள் தான் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது, கடவுளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அதுக்கும் நான் சண்டை போடுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுல வந்து ஒரு படம் போட்டிருக்கோம், பூமி உருண்டை அப்படியே கோலத்தை போட்டிருக்கோம், பேரண்டத்தில் தனி கர்த்தா அறவே இல்லை. இத அப்படியே பாக்குறாங்க உணர்ந்தவர்கள். என்ன ஒரு உணர்ச்சி வரும்போது அதை வெட்டி சாய்க்கிற அளவுக்கு அவங்க பார்வை கூர்மப்பட்டிருக்கு. அதனால உணர்ச்சியை உற்பத்தி ஆகாத இடத்துல அவங்களுக்கு எண்ணங்கள் எங்க வரும்? சோ தே டோன்ட் டிபெண்ட் ஆன் தாட்ஸ், தே டோன்ட் டிபெண்ட் ஆன் ஃபீலிங்ஸ். தேர் ஆர் நோ ஃபீலர்ஸ், செப்பரேட் ஃபீலர்ஸ். தேர் ஆர் நோ திங்கர்ஸ் அட் ஆல். அங்க என்ன இருக்கு, ஒரு அமீபா கூட தான் இப்படி அமீபாவா பிறந்திருக்கும் தெரியாது, ஒரு யானைக்கு யானையா பிறந்திருக்கும் தெரியாது, சூரியனுக்கு சூரியன் தெரியாது. உயிரினத்துக்கும் ஜடப்பொருளுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் வித்தியாசமே இல்லை, எல்லாம் தனி நானே இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கின்றது. இப்ப நீங்க கேப்பீங்க, சரிங்க இந்த அளவுக்கு நானும் உணர்ந்துட்டேன், அப்ப என்ன அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுவீங்களா,
எதுவும் ஆகாது. அடுத்த செகண்ட் சாப்பிட வேண்டியது பசி எடுக்கும், உடம்பு இருக்கு. உடம்பு நான் நினைச்சுதான் சாப்பிடணும்ன்ற அவசியம் இல்லை. ஆக்சுவலா நீங்க நானும் நினைச்சு நீங்க சாப்பிட்டா கூட வேற வேற டிபார்ட்மெண்ட் தான் கடைசியா எல்லா காரியங்களையும் செய்வது ஆன்ம பொருள் தான். ஆன்ம பொருள் தான் உங்க நாக்காக இருக்கிறது, ஆன்ம பொருள் தான் உங்க கைகளாக இருக்கிறது, ஆன்ம பொருள் தான் ருசிக்கும் நாக்காக இருக்கிறது, மூக்காக இருக்குது, முகரும் மூக்காக இருக்குது, அஞ்சு புலன்கள், ஞான புலன்கள், கர்ம புலன்கள், உடம்பு, சகலம், சாப்பாடு, எல்லா போக்தான்னு சொல்லுவாங்க. போக்தான் என்ன, எல்லாத்தையும் என்ஜாய் செய்பவன், அனுபவிப்பவன் யாருன்னா ஆன்ம பொருள் தான். இது பார்த்தாலே எடுத்த எடுப்புல இது ஞான சாதகம். இது இதுலேயே தான் நம்ம 24/7 வாழணும். சோ தனி கர்த்தா அறவே இல்லை என்பது ஆழ்ந்த உறக்கம் நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றது. விழிப்பு நிலையில் ஐந்தறிவு வரைக்கும் பிரம்மாண்டமான ஸ்டார்ஸ்ல இருந்து எல்லாத்த பார்த்தாலும் எதுலயும் ஒரு தனி இருப்பு இருக்க மாதிரி ஒண்ணுமே தெரியல. ஏன்னா அவையும் சேர்ந்து மறைந்து விடுகிறது. இது எல்லாமுமே தனித்தனியாக உணர்ச்சி மயமாக பதித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற பழைய வாசனைகள், மூன்று கர்மங்களாக, மூன்று வாசனைகளாக, தேக லோக சாஸ்திர வாசனைகள், பிராரப்த சஞ்சித ஆகாமிய கர்மரங்களாக, அதாவது பிராரப்தம்னா அடுத்து நிகழும் கர்மம், சஞ்சிதம்னா எஞ்சி இருக்கும் மீதம் இருக்கும் கர்மம், ஆகாமியம்னா வரவிருக்கும் கர்மம், மூன்று காலங்கள்ல இருக்க மாதிரியான, அதாவது நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு மூன்று பைகள்ல இருக்கிற கர்ம குவியல்கள் பிரபஞ்சத்துக்கே நடந்துகிட்டு இருக்கு. நீ கோபுரம் தாங்கும் பொம்மை அல்ல, கோபுரத்தை நீ தாங்கவில்லை. இத வந்து இந்த ஸ்கின்னையும் தாண்டி உணர்ச்சி லெவல்ல உணர்றதுதான் வந்து தன்னை அறிதல்ன்றத மெய்ஞானம். சும்மா இரு சொல்லற சொரூபமாயின்னு அனைத்து ஆன்மீக ரகசியம்னு ஒன்னு கொடுத்துருக்கோம். அதுல வந்து காத்தால எழுந்த உடனே ஒரு மணி நேரம், நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதனோட கனெக்டட் வீடியோஸ் எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் பாருங்க. அப்புறம் 24/7 அப்படியே தூக்கம் போல இருந்து பிரியாமல் இருந்து உங்களுக்கு என்ன அந்த பையில என்ன இருக்கோ, பிராரப்த கர்ம பை, சஞ்சித கர்ம பை, ஆகாமிய கர்ம பையில என்ன இருக்கோ அது தானாக நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்க சும்மா அங்க இருக்கணும், அவ்வளவுதான். நான் இல்லாம இருந்தீங்கன்னா இங்கேயே மிளிருவீங்க. நானை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா புதுசு புதுசா பைக்குள்ள போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளவே இந்த சூக்ஷமத்தை உணரணும். இங்கு அறவே நான் என்பதும் இல்லை, என்னுடையது என்பதும் இல்லை என்பத மனித சமுதாயமே ஒட்டுமொத்தமாக உணரப்பட வேண்டிய விஷயம். வெறும் பேச்சல்ல. 10-14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு காத்தால அரை மணி நேரம், நைட் அரை மணி நேரம், பெரியவர்களுக்கு ஒரு மணி நேரம், அபவ் 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரெண்டு வேளையும் பண்ணணும். 24/7 இதே பாவத்துல வாழ்ந்தா ரெண்டு தீமை ஜெயிக்கலாம். அவ்வளவே முடித்துக் கொள்கிறேன்.